கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த எழும்பி பிரகாச நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்குள் இப்பொழுது போல எப்பொழுதும் நிலைத்திருந்து கனி கொடுக்க கவனமாயிருங்கள். நீங்கள் பிரகாசிக்கிற நாள் வரும்பொழுது இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கை டம்மியாக போயிடும். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் எழுப்புதல். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் தானியேலின் புஸ்தகம் 5:11 நான் வாசிக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. தீர்க்கதரிசியம் தானியேலை குறித்து பெல்சாசாருடைய மனைவிமாரில் ஒருவர் சொல்றாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ளே பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. எவ்வளவு அருமையான சாட்சி பார்த்தீங்கன்னா. இந்த சூழ்நிலையிலே தானியேல் புறந்தள்ளப்பட்டு ராஜ்ய சமூகத்திலே நிற்க தகுதியற்றவனாய் ஒதுக்கி வைக்கப்பட்டு அவன் ஒரு அறையிலே முடங்கி கிடக்கிறான். ஜனங்கள் அவனை மதிப்போடு மரியாதையோடு வைத்திருந்த காலங்கள் போய் இன்றைக்கு அவனும் சாதாரண ஒரு குடிமகனாக, இன்னும் சொல்ல போனால் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி கொண்டு வந்த ஒரு அடிமையைப் போலவே எண்ணப்படுகிறான். ஆனால் பாருங்கள், அவன் எப்படி எண்ணப்பட்டாலும் கர்த்தர் அவனை உயர்த்த சித்தம் வைத்திருந்தபடினால் அவனை தாழ விடவே மாட்டார். ஒரு நாள் இந்த தானியேல் என்னுடைய பிதாக்களின் காலத்திலே உயர்ந்த பதவியில் இருக்கிறான். பாபிலோன் ராஜ்யம் முழுவதை விசாரிக்கிறதுல இவன் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறான். இவன் ரெக்கமெண்ட் பண்ணுற அவனுடைய சகோதரர்களுக்கு நல்ல பெரிய பதவி கிடைக்கிறது. தானியேல் என்று சொன்னால் அவன் போற்றத்தக்க ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உயர்வாயிருந்த காலம், கனப்படுத்தப்பட்டிருந்த காலம். ஆனால் இப்பொழுதோ கனவீனப்பட்டு ஒடுங்கி இருக்கிற ஒரு காலம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி காலங்கள் மாறி வரத்தான் செய்யும். சந்தோஷமாயிருக்கிற காலம், மகிழ்ச்சியாயிருக்கிற காலம், செழிப்பாயிருக்கிற காலம், உற்சாகமாயிருக்கிற காலம், எல்லாம் தொட்டதெல்லாம் துலங்குகிற காலம் என்று ஒன்று இருந்தாலும் எதிர்பாராத விதமாக நெருக்கத்தின் காலம் என்று ஒன்று வரத்தான் செய்கிறது. பாடுகளின் காலம் என்று வரத்தான் செய்கிறது. உதாசீனம் என்ற ஒரு காலம் வரத்தான் செய்கிறது. யோபுவுக்கு வந்தது பாருங்கள். அவன் செல்வ செருக்கோடு மேன்மையோடு மைமையோடு இருக்கும் பொழுது அவனுடைய முக தரிசனத்தை தேடி ஜனங்கள் காணிக்க கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவன் உடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் பிள்ளைகள் 10 பிள்ளைகளையும் இழந்து விட்டான். சொத்து சுகங்களெல்லாம் இழந்து விட்டான். மனைவியினுடைய சுவாசம் வேறுபட்டு விட்டது. இப்போ அவன் நண்பர்கள், உயிரை கொடுக்குற நண்பர்கள் வந்து அவன் பக்கத்தில் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைலாம் எப்படி இருக்குது தெரியுமா? அவனை குற்றப்படுத்துறது மாதிரியே இருக்குது. அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய மேன்மையான நிலையிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நமக்கும் யார் பேசினாலும் நம்மளை குற்றப்படுத்துகிற மாதிரி தான் தெரியும், கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், எழுந்தாலும் விழுந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். பரிசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்று சொன்னார்கள். எப்பொழுது அவன் நேபுகாத்நேச்சாரின் காலத்தில் கொடிகட்டு பறந்த போது அல்ல, அப்போதும் இருந்தது. தேவனுடைய ஆவியானவனோடு கூட இருந்தார். இப்போ ஒரு கைதியைப் போல, ஒரு அடிமையைப் போல புறந்தள்ளப்பட்ட போதும் கர்த்தருடைய ஆவி அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஜனங்கள் அவனை பார்த்து சொல்கிறார்கள், அவனுக்கு பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஸோ நம்முடைய லைஃப் வந்து டே பை டே மாறி மாறி வரலாம். பட் நம்மோடு கூட இருக்கிற தேவன், ஹோலி ஸ்பிரிட், நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே,
அப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கும் எனக்கும் உண்டாகுமே ஆனால், ஒருவேளை நாம் இழந்து போன பதவி, பட்டம், பவிசு, செழிப்பு, ஆசீர்வாதம் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் மறுபடியும் அந்த மகிமை திரும்ப வரும். உங்களை அற்பமாய் பார்க்கிறவர்களே உண்மை மகிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் கற்றுக் கொண்டு விட்டுருவார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமான் மொர்தெகாயை எப்படியாயிலும் கொன்று போட வேண்டும் என்று நினைத்தான். மொர்தெகாய் மட்டுமல்ல யூத குலத்தையே அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் என்ன நடந்தது? கொன்று போட வேண்டும் என்று நினைத்தவனே அவன் உண்டாக்கின தூக்குமரத்திலேயே தொங்க விட்டார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மையாக இருந்த காலங்களில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். அதை காட்டிலும் இந்த காலத்தில் அதிக ஸ்தோத்திரம் செலுத்தி சிறுமைப்பட்டுகிற காலத்தில், குறைவுள்ள காலத்தில் இன்னும் அதிகமாய் தேவனை துதித்து அவருக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறத தேவன் பார்க்கணும். அவர் விரும்பி வந்து உங்களோடு கூட தங்கணும். உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று புறஜாதிகள் அறியணும். அதற்கேற்ற அர்ப்பணிப்பு அவசியம். நாம் உலகத்தானே போல இருக்கும் பொழுது சந்தோஷம், இல்லாத போது துக்கம். நல்லா இருந்தால் எல்லாம் ஆகா ஓகோ, நல்லா இல்லைன்னு சொன்னால் ஐயோ ஐயோ அப்படின்னு அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பிடி பிடித்து கொண்டு உறுதியாக இருக்க நாம் பழகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நன்மை இவர் மேல் தங்கட்டும். ஆண்டவரே, இவர்களுக்கு குரோதமாக எல்லா விதமான சத்துக்களையும் நல்லமையிலும் தாழ்த்தப்பட்டு போகட்டும். உங்களுடைய பூரண கிருபை உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.